கொலையில் முடிந்த வாக்குவாதம். மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் கைது. புழல் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் கணவன் சரணடைந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புழல் எம்ஜிஆர் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவருக்கு வயது 31. இவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி கலா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து குழந்தைகளுடன் புழல் கண்ணப்ப சாமி நகரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சென்னை பாரிமுனையில் எலக்ட்ரிக் வேலை செய்து வருவதற்காக சென்றபொழுது சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த வெண்ணிலா இவர் பாரிமுனையில் உள்ள வீடுகளில் வேலை செய்து வந்துள்ளார். அப்பொழுது வெண்ணிலாவுக்கும் இளங்கோவுக்கும் காதலாக மாறி இருவரும் எம்ஜிஆர் நகரில் உள்ள 2வது தெருவில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வெண்ணிலா தனது மகன் மகள்களை பார்ப்பதற்காக செல்ல வேண்டும் என்று நேற்று இளங்கோவிடம் சொல்லியுள்ளார். இதற்கு இளங்கோவுக்கும் வெண்ணிலாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை இளங்கோவின் தாத்தா தமிழ்தாசன் இருவரிடம் சமரசம் மேற்கொண்ட பொழுது திடீரென வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து இளங்கோவன் வெண்ணிலாவை கழுத்தில் சரமாரியாக வெட்டி புழல் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புழல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று வெண்ணிலாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து புழல் போலீசார் இளங்கோவனிடம் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.